4 லட்சம் ரூபாயை செலுத்தினால் மட்டுமே கொரோனா தொற்றால் உயிரிழந்தவரின் உடலை வழங்க முடியும் என்று கோவையில் தனியார் மருத்துவமனை ஒன்று நிர்பந்தித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை குனியமுத்தூரைச் சேர்ந்த காதர் என்பவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர் ஆவார். சுங்கம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 20 நாட்களாக அவர் சிகிச்சை பெற்று வந்தார். இதற்காக தனியார் மருத்துவமனை 20 லட்சம் ரூபாயை கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளது. இதில் 16 லட்சம் ரூபாய் ஏற்கனவே செலுத்திவிட்ட நிலையில் எஞ்சிய 4 லட்சம் ரூபாயை செலுத்தினால் மட்டுமே உயிரிழந்தவரின் உடல் வழங்கப்படும் என்று தனியார் மருத்துவமனை நிர்பந்தித்துள்ளது. இதுகுறித்து சிறப்பு IAS அதிகாரி மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தில் உறவினர்கள் புகார் அளித்தனர். இதையடுத்து அங்கு வந்த அதிகாரிகள் நேரில் விசாரணை நடத்தி உடலை வழங்க உத்தரவிட்டனர். மேலும் தனியார் மருத்துவமனை அதிகாரிகள் எச்சரித்தனர். கூடுதலாக கட்டணம் வசூலித்தது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்க உறவினர்களுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். தனியார் மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டணம் வசூல் செய்யக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கும் நிலையில் கூடுதல் கட்டணம் வசூல் செய்ததுடன் இறந்தவரின் உடலை கொடுக்காமல் தனியார் மருத்துவமனை அலைக்கழித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.